வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகின்ற பதிவு தமிழக அரசிற்கு உட்பட்டு செயல்பட்டு வரும் கரூர் சமூக நல அலுவலகத்தில் காலியாக உள்ள கேஸ் ஒர்க்கர் செக்யூரிட்டி கார்டு பணியிடங்களை நிரப்பிடுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 8 பணியிடங்கள் உள்ள நிலையில் இதற்கு ₹30,000 வரையில் ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் கீழ்காணும் முறையில் விண்ணப்பித்து பயனடையலாம். மேலாண்மை தமிழக அரசு பணி மற்றும் காலி பணியிடங்கள். சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் 1, கேஸ் ஒர்க்கர் 4, செக்யூரிட்டி கார்டு டிரைவர் 2, மல்டி பர்பஸ் ஹெல்பர் 1. மொத்த காலி பணியிடம் 8. கல்வி தகுதி. சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேஸ் ஒர்க்கர் அரசு அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்தின் பணிக்கு முதுநிலை சமூகப்பணி, சட்டப்படிப்பு, உளவியல், வளர்ச்சிப்பணி, சமூகவியல் போன்ற பாடப்பிரிவில் இளநிலை முதுநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் பணியில் 3 முதல் 5 ஆண்டுகள் முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். செக்யூரிட்டி கார்டு டிரைவர் ஓட்டுநர் பணிக்கு தகுந்த ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பது அவசியமாகும். மல்டிபர்பஸ் ஹெல்பர் கரூர் மாவட்டத்தில் உள்ள வீட்டு வேலை மற்றும் சமையல் தெரிந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு விண்ணப்பதாரர் 21 முதல் 40 வயதிற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். ஊதியம் சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ₹30,000, கேஸ் ஒர்க்கர் ₹15,000, செக்யூரிட்டி கார்டு டிரைவர் ₹10,000, மல்டிபர்பஸ் ஹெல்பர் ₹6,400. விண்ணப்பிக்கும் முறை. மேற்கண்ட பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் https://karoor.nic.in/ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்புடன் இணைக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அறிவிப்பில் விண்ணப்பிக்கும் முறை. மேற்கண்ட பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் https://karoor.nic.in/ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்புடன் இணைக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கு கிடைக்கும் வகையில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி: மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், கரூர் மாவட்டம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 7/2/2022 தேதிக்குள் விண்ணப்பம் கிடைக்கும் வகையில் விண்ணப்பிக்க வேண்டும். தேர்வு முறை: விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர். இப்பணியிடங்கள் குறித்து மேலும் விவரங்களை அறியவும் விண்ணப்ப படிவத்தினை பெறவும் https://karoor.nic.in/ இந்த லிங்கை பார்க்கவும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற பதிவுகளை பெற எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.